ஹலோ நண்பில் குவியத்தில் நேஷ்னல் டே விடுமுறை வந்து வரப்போகுது இதற்காக விடுமுறை விடப்பட்டிருக்கு இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா பலூனில் தண்ணி அடைச்சி வரப்போகிறவங்க மேலெல்லாம் வந்து எரிஞ்சு விளையாடுவாங்க இது வந்து தற்பொழுது குற்றமாக குவைத்தில் வந்து கருதப்படுது ஐயாயிரம் தினர் அபராதம் விதிக்க போகிறதா கோயத்தினுடைய என்விரான்மெண்ட் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க குயத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகளும் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா பலூனில் தண்ணி அடைச்சு வரக்கூடிய போகக்கூடிய நபர்கள் மேலே எரிந்து விளையாடக்கூடிய சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டு இது வந்து இந்த வருடம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு குவைத்தினுடைய போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூனில் தண்ணி அடித்து ஒரு போலீஸ் வாகனத்து மேலேயே ஒரு வெளிநாட்டவர் வந்து எரிஞ்சு சொந்த நாட்டிற்கு அவரை வந்து நாடு கடத்தியிருந்தாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த வருடம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதற்காக பலூனில் தண்ணி அடைச்சி வேற ஒரு மேலே எரிந்து விளையாடுவது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படி விளையாடக்கூடியவர்களுக்கு ஐயாயிரம் தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ட்டு என்விரான்மெண்டல் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தில் நேஷ்னல் டே மற்றும் லிபரேஷன் டே வந்து ஜ பிப்ரவரி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து வருது இதற்காக குவைத்தில் வந்து விடுமுறையும் விடப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க அந்த நாட்களில் அதிகமான எங்கள் இடம் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா சால்மியா போல் குவைத் சிட்டி போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் டே செலப்ரேஷன் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த செலப்ரேஷன் வந்து இருக்கும் அந்த இடங்கள் சில இடங்களில் மட்டும் இதற்கு அனுமதி வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா குயத்தியல் வந்து அவர்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த வாட்டர் கண் மூலமாக வரக்கூடிய வாகனங்கள் மேலாம் வந்து அடிப்பாங்க அந்த மாதிரியான இடங்களில் மட்டும் இதை செய்வதற்கு அநேகமாக அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் மற்ற இடங்களில் இதன் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதாவது அந்த எரிந்த நபருக்கு ஐயாயிரம் தினார் அபராதம் விதிக்கப்பட போகுது ஸோ ரொம்பவே கவனமா இருங்க குறிப்பாக இதில் வெளிநாட்டவர்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்து கோயத்தில் ஒதுங்கியே இருங்க ஏன் அப்படின்னா ஐயாயிரம் தினார் அபராதத்தோடு வந்து போகாது உங்களை டிப்போர்டேஷன் அதாவது சொந்த நாட்டிற்கு நாடும் கடத்திடுவாங்க அடுத்த செய்தி கோயத்தில் என்னுடைய சுலைபியா ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினோரு நபர்கள் தீக்காயங்களோட அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க யாராவது வெளிநாட்டவர்களை பொறுத்தவரைக்கு சமையல் செய்துதான் நம்ம சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நபர்கள் வந்து முடிந்த வரைக்கும் இருங்க உங்களுடைய அடுப்பங்கறையில் ஏதாவது ஃபயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாலேஜபிள் பெர்சனாக இருந்தால் மட்டும் அதை அணைப்பதற்கு முயற்சி செய்யுங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வெளியேறி உடனடியாக துறைக்கு தகவல் கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த தீ வந்து மிகப்பெரியதாக மாறிடும் ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்ததாக கோயத்தில் இருக்கக்கூடிய காதி மிசாவினர் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு அனுமதி இருக்குது ஆனால் உங்களுடைய கஃபீல் வந்து அதற்காக ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படி பண்ணுனாங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வர முடியும் உங்களுடைய கஃபீலினுடைய அனுமதி அதற்கு ரொம்ப 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 முக்கியம் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கான அந்த விசா ப்ராசஸ் எல்லாமே காதி மிசாவினருக்கு அப்படியே மாறுபடும் ஸோ காதி மிசால் வேலை பார்க்குறவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய கஃபில்கிட்ட நீங்கள் பேசுங்கள் அந்த மாதிரி என் ஃபேமிலியும் கூட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குயத்திற்குள்ளே உங்களுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியும் வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயன்படுத்த தகவலாக இருக்கும் நம்புறேன் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க